இலங்கை வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனுக்காக இந்த வருடம் முதல் 2026 ஆண்டு வரையிலே 28 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்த வேண்டியிருக்கிறது. அதாவது ஒரு வருடத்திற்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற அளவிலே செலுத்த வேண்டியிருக்கிறது. இலங்கையினுடைய அந்நிய செலாவணி கையிருப்போ 4.5 பில்லியன்கள் தான். இந்த நிலையிலே இலங்கையால் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா? இல்லை, செலுத்தாவிட்டால் பாரிய நெருக்கடி இருக்கும். அது செலுத்தாமல் விடாது. ஏனெனில் ஒரு இப்படி சில லத்தீன் அமெரிக்க நாடுகள் முன்னைய காலத்தில் அர்ஜென்டினா பிரேசில் போன்ற நாடுகள் செய்திருக்கின்றன. அது ஒரு நீண்ட காலத்துக்கு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிக்கான ஒரு நம்பிக்கையினம் வந்தால் ஒரு நாட்டின் மீது, இவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அல்ல, இவர்கள் கொடுத்த கடனை திருப்பித் தர மாட்டேன்ற ஒரு கரும்புள்ளி எமது நாட்டுக்கு கிடைத்தால் அதை நீக்குவது மிக கஷ்டம். அதனால் தான் இற்றை வரைக்கும் இலங்கை சரியோ பிள்ளையோ யாரிடம் மன்றாடியாவது கடன்களை நேரத்துக்கு வட்டியலை அதுகளை திருப்பி செலுத்தி கொண்டு இற்றை வரை செலுத்தி கொண்டு வருகின்றது. ஆகவே நான் எதிர்பார்க்கவில்லை கடன்களை திருப்பி செலுத்தாத ஒரு கட்டம் வரும் என்று. ஆத்தா கொடுமையில் என்ன செய்வார்கள் என்று அமெரிக்கர் காலிலேயும் விழக்கூடிய சாத்திரங்கள் இருக்கின்றது. ஏன்னா சீனா எத்தனை காலத்துக்கு நமக்கு உதவி செய்ய முடியும்? ஒரு ஒன்று வருஷம் செய்வார்கள். இப்போ கடந்த 2 வருஷமாக நியமனம் செய்திருக்கிறார்கள். கடன் ரீதியாகவோ அல்லது இந்த கரன்சி ஸ்வாப் நமது ரூபாவை கொடுத்து அவர்கள் டாலர்களை அப்படியான பல உதவிகளை சேர்க்கிறார்கள். இந்தியாவிடம் சேர்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷிடம் நாம் இருந்து கரன்சி ஸ்வாப் செய்திருக்கிறோம். வரலாறு ஒரு நாளும் நாம் பங்களாதேஷின் தனிநபர் வருமானம் 50 நாட்டின் வருமானது குறைவு. அப்படியான நாடு கூடி நமக்கு 200 மில்லியன் டாலர்களை தந்துதவி அவசரத்துக்கு. ஆகவே கொரியாவிடமிருந்து பெற்றிருக்கிறோம், ஜப்பானிடம் பெற்றிருக்கிறோம். அப்படி எவ்வாறாக மாறி மாறி யாரிடம் ஒரு யாரிடம் புது நண்பர்கள் அல்ல பழைய நண்பர்களிடம் அது மன்றாடி கடன்களை பெற்று கடன்களை செலுத்தி கொண்டு தான் வருவோம் என்று எதிர்பார்க்கின்றேன். ஒரு காலமும் பொதுவாக ஜனநாயக நாடுகள் என்றும் கடன்களை திருப்பி செலுத்தாத சந்தர்ப்பம் குறைவு. அர்ஜென்டினா பிரேசில் போன்ற நாடுகளில் அப்படியான சந்தர்ப்பம் வந்தது கூடி அந்த காலகட்டத்தில் சர்வாதிகார ஆட்சி அங்கு நடைபெற்றால் அவர்கள் அவர்களுக்கு தூர நாட்டின் நன்மை பற்றி தூர நோக்கு சிந்தனை இல்லாதபடியால் அதை செய்வார்கள். இலங்கை போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் ஏனெனில் சரியோ புள்ளியோ 5 வருடத்துக்கு பிறகு தேர்தலுக்கு போக வேண்டும் நமது அரசியல்வாதிகள். ஆகவே அந்த பல்வேறு காரணங்களுக்காக அப்படி கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு தருவாய் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதற்கேற்ப தான் இப்பொழுது பெருவாரியாக கடன் பெறுவதை குறைத்துள்ளார்கள். கடந்த 2 வருஷமாக புதிய கடன்களை எடுப்பதை குறைத்துள்ளார்கள். இந்த அரசாங்கத்தின் கொள்கை அதுக்கு கடன் தேவையில்லை, முதலீடுகள் தான் தேவை. நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் முதலீடுகளை செய்யுங்கள். அரசாங்கத்துடன் சேர்ந்து கூட்டு முயற்சியாகவோ அல்லது முழுமுக தனி முயற்சியாகவோ உங்களோட வெளிநாட்டு நேரடி முதலீடுகளைத்தான் அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கின்றது. கடந்த காலத்திலே நடக்காத பல விடயங்கள் இலங்கையில இப்போது நடைபெறுவது இருக்கிறதாலே. அது உண்மை. கிரேக்கத்திலே நடைபெற்றது போன்ற 2004 ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே ஒருவேளை இலங்கையால் கடனை திருப்பி செலுத்த முடியாவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் கூறுவது போல் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகரமாக அப்படி ஒரு கிரேக்க நாட்டில் ஏற்பட்டால் கூட இறுதியாக ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச நாணய நிதியம் எல்லாம் சேர்ந்து அதை காப்பாற்றியுள்ளது தானே. அது அவர்கள் முற்றாக வீழ்ச்சியடையவில்லை. அது ஏன் சரியோ பிள்ளையோ கிரேக்க நாடு ஒரு ஜனநாயக நாடு. இதுதான் ஒரு பலம். ஜனநாயக இலங்கை சரியோ புளியோ நாங்கள் சுதந்திரத்துக்கு பின் அதுக்கு முதல் ஆப்வியஸ்லி, பட் அது ஈவன் சுதந்திரத்துக்கு பின்ன ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதால் எவ்வளவுதான் நம்மளுடன் குரோதம் இருந்தாலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் எம்மை முற்றுமுழுதாக பொருளாதாரியல் வங்குறுத்து நிலைக்கு போக விடாது. ஏனெனில் அவர்களுக்கும் தெரியும் அப்படியான சந்தர்ப்பங்களை தான் இங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதை சீனா போன்ற சீனாவும் ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் என்ன இருந்தாலும் போன்ற நாடுகள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் காரணமாக இந்தியாவோ அமெரிக்காவோ அவர்கள் நட்பு நாடுகளான பிராந்தியத்தில் உள்ள இந்தியா போன்ற நாடுகளோ அப்படியான சந்தர்ப்பத்தை விடாது என்றுதான் நான் நம்புகின்றேன். இலங்கையிலே வெளிநாட்டு நேரடி முதலீடுகளானது
எதிர்பார்த்த அளவிலே வரவில்லை. யுத்தம் முடிந்த பின்னர் அரசாங்கம் பெரிதாக எதிர்பார்த்தது, அப்போது கூட வரவில்லை. பின்னர் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து நல்லாட்சி வந்தபோது கூட பெரிதாக வரவில்லை. இப்போதும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் வர மறுக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? அதுக்கு பல்வேறு காரணம். எமது நிர்வாக செயல்திறமை இன்மை, எமது அரசியல் அடிக்கடி அரசியல் மாற்றங்களினால் ஒவ்வொரு 5 வருடம் அரசாங்கங்கள் மாறுவதனால் பொருளாதார கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள், இந்த காரணங்களில் தான் இந்த துறை கொழும்பு துறைமுக நகர சட்ட மூலம் ஒரு தனி சட்ட மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஏனெனில் தற்போது நாட்டில் உள்ள பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு அமைய நாம் வெளிநாட்டு முதலீடுகளை கவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றது எல்லா கட்சி எல்லா பிரதான அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். ஸோ அந்த விதத்தில் அரசாங்கத்தை நான் குறை சொல்ல முடியாது. ஏன் இவ்வாறான ஒரு விசேட சட்டத்திட்டம் உள்ள ஒரு பிராந்தியத்தை நாம் நாட்டுக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும் என்ற, ஏன்னால் அப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் ஓரளவுக்காவது முதலீடுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அல்லது வர மாட்டார். ஸோ போர் முடிந்தாலும் கூட உங்களுக்கு 12 வருடம் நீங்கள் கூறியது போல், நீங்கள் கூறியது மிகவும் சரியான விஷயம், பெருவாரியாக நாம் எதிர்பார்த்த அளவு உல்லாச பிரயாணிகளை விட நமது ஏற்றுமதியில் பெருவாரியாக வளர்ச்சி காணவும் இல்லை, வெளிநாட்டு முதலீடுகள் ரீதியாக பெருவாரியாக வளர்ச்சி காணவும் இல்லை. அதுக்கு அரசியல் பொருளாதார பல்வேறு காரணிகள், நமது சட்ட நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்கள், தொழிலாளர்களின் சோம்பறித்தனம் உண்மையை கூற வேண்டியதான் இருக்கின்றது. சீனர்கள் போல் நமது தொழிலாளர்கள் வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், சரியோ புலியோ கொழும்பு துறை முக நகரம் ஒரு மிக குறைய காலப்பகுதியில் அவர்கள் கடலை நிரப்பி வரொரு தரையை ஏற்படுத்திய ஒரு சாதனை. நமது இலங்கை ஸ்டாண்டர்டின் படி பார்த்தால் சாதனை மிக்கது. நாம் 50 வருஷம் சென்றாலும் இது முடித்திருக்க மாட்டோம். அவர்கள் 5 வருஷத்தில் முடித்தார்கள். அவர்கள் என்ன இருந்தாலும் மிகவும் பிரயாசம் உள்ள முயற்சியுள்ள தீவிர வேலையாட்கள். அது நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது.